ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ்ன்னு இல்லை ஃபார் தட் மேட்டர் செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு தலைவலி வந்து கான்ட்ரவர்சிஸ் நின்னா கான்ட்ரவர்சி உட்கார்ந்த கான்ட்ரவர்சி அண்ட் ஸ்பெஷலி இப்போ வந்து இல்லை த மீடியம் இஸ் ஸோ க்ளோஸ் டு த ஃபேன்ஸ் லைக் சோஷியல் மீடியா இஸ் ஸோ க்ளோஸ் டு த ஃபேன்ஸ் தட் டக்கு டக்குன்னு பி மிஸ் அண்டர்ஸ்டுட் ஸோ என்ன ஏதாவது உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்குங்களா ஒரு கான்ட்ரவர்சி இது வந்து யூ வுட் லைக் டு கிளியர் ஆர் உங்களை பத்தி ஏதாவது ரூமர்ஸ் விச் யூ வுட் லைக் டு கிளியர் ஆக்சுவலி ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு நானே ஃபோன் பண்ணிட்டு சொல்லியிருக்கணும் ஒரு சீனியர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டாங்க ஒரு ரொம்ப நெகட்டிவ் ஆர்டிக்கல் போட்டுட்டாங்க அவங்க சொல்றாங்க சொன்னாங்க நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணேன் அவங்களுக்கு யார் அது பேரு விடலாம் பரவாயில்ல நார்த்ல தான் பேரு விடலாம் தேவையில்லாம எதுக்கு பட் அது அது மாதிரி ஒன்றும் ஆகலைங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன் யாராவது எனக்கும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா கத்துவேன் மட்டும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கத்துவேன் You will not go down your standards. ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு அது செட் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் எனக்கு ஸோ நான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் ஏதாவது பிரச்சனை இருந்தானா எனக்கே வந்து சொல்லுங்க டைரக்டா எனக்கே வந்து சொல்லுங்க உங்களை பத்தி ஏன் இப்படி கிசு கிசுலாம் வரமாட்டேங்குது இவங்க இப்படி பண்ணாங்க இவங்க அப்படி பண்ணாங்க ஏன் வரமாட்டேங்குது அது அப்படிதான் அவங்க நான் அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னா நான் அதை சேஞ்ச் பண்ண முடியாது இல்ல பரவாயில்ல இஸ் இட் பிகாஸ் ஆஃப் யுவர் டிசிப்ளின் நேச்சர் யா நான் கிளாரிட்டி கிளாரிட்டி டிசிப்ளின் அண்ட் எதுக்கு அவ்வளோ டென்ஷன் எடுக்கணும் அண்ட் யூ கேன் சார்ட் இட் அவுட் காம்லி மைட் இஸ் வெல்